நான் காலேஜ் படிக்கும்போது நானும் என் தந்தையும் சர்க்கஸ் பார்க்க சென்றோம். டிக்கெட் வாங்குவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தோம். கடைசியாக எங்களுக்கும் டிக்கெட் கவுண்டருக்கும் இடையே ஒருவர் மட்டுமே நின்று கொண்டிருந்தார். அவருடன் வந்த அவருடைய குடும்பம் என்னை மிகவும் ஈர்த்தது. மொத்தம் 8 குழந்தைகள் இருந்தார்கள். அனைவருமே 12 வயதுக்கு உள்ளானவர்கள்தான். அவர்கள் உடை அணிந்த விதம் மிகவும் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அந்த குழந்தைகள் மிகவும் நேர்த்தியாக நடந்து கொண்டார்கள். வரிசையாக 2-2 பேராக அவர்கள் பெற்றோர்கள் பின்னால் நின்று கொண்டு வந்தார்கள். அவர்கள் அங்கிருந்த மிருகங்களையும் ஜோக்கர்களின் புகைப்படத்தையும் பார்த்து ஆர்வத்துடன் பேசிக் கொண்டு வந்தார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் நேரடியாக இதை காணப்போவதை பற்றி பேசி மகிழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பேச்சிலிருந்து அவர்கள் இதுவரை சர்க்கஸுக்கு இதற்கு முன்னால் வந்ததில்லை என்பதை நன்றாக புரிந்தது. அவர்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கை சந்தோஷமாகவே இதனை கருதினார்கள். அந்த குழந்தைகளின் பெற்றோரும் மிகவும் பொறுமையோடு பூரிப்போடு வரிசையின் முதலில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த தாய் அவனது கணவனின் கையை நன்கு உணர்வோடு பற்றி கொண்டிருந்தாள். அவள் கணவன் அவனது குடும்பத்தின் சந்தோஷத்தைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். கவுண்டரில் இருந்த பெண் அந்த நபரிடம் எத்தனை டிக்கெட் வேண்டும் என்று கேட்டாள். உடனே அவர் குழந்தைகளுக்கான டிக்கெட் 8 என்றும் பெரியோர்களுக்கான டிக்கெட் 2 என்றும் கூறினார். கவுண்டரில் இருந்த பெண்ணும் அதற்கான பணத்தை கணக்கிட்டு கூறினாள். அவள் அவருடைய மனைவிடம் நீ குழந்தைகளை அழைத்துக் கொண்டு முன்னே செல் என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த கவுண்டரில் இருந்த பெண்ணிடம் எவ்வளவு தொகை என்று கேட்டார். அந்த நபரிடம் போதுமான பணம் இருக்கவில்லை. அவருக்கு இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்றும் தெரியவில்லை. சந்தோஷத்தில் இருக்கும் தன் தொழில்களை எப்படி சென்று இதனை கூறுவது என்றும் புரியாமலும் தவிர்த்தார். இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எனது தந்தை அவரது பாக்கெட்டில் இருந்து ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து தரையில் போட்டார். நாங்கள் ஒன்றும் சொல்லிக் கொள்ளும்படி பெரிய செல்வந்தர் எல்லாம் இல்லை. என் தந்தை குனிந்து அந்த பணத்தை மீண்டும் தரையில் இருந்து எடுத்து அங்கிருந்த நபரிடம் கொடுத்துவிட்டு, சார், இந்த பணம் உங்கள் பாக்கெட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டது என்றார். அந்த நபருக்கு நன்றாக புரிந்தது என் தந்தையின் உதவும் மனநிலை. அவர் எங்களிடம் யாசகம் கேட்கவில்லை. எனினும் அந்த கையறந்த நிலையில் அவரால் அதை மறுக்கவும் முடியவில்லை. அவர் என் தந்தையின் கண்களை நேராக பார்த்து என் தந்தையின் 2 கைகளையும் பணத்துடன் கைக்குள் வைத்து கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தியவாறே, நன்றி, மிக்க நன்றி சார் என்றார். இந்த பணம் எனக்கு என் குடும்பத்துக்கும் இப்போது மிகவும் மதிப்புடையது என்றார். நானும் என் தந்தையும் பைக்கில் வீட்டிற்கு திரும்பிவிட்டோம். என் தந்தைக்கு அவருக்கு கொடுத்த அந்த பணத்தில்தான் நாங்கள் சர்க்கஸுக்கு போக நினைத்து வைத்திருந்த பணம். அன்றிலும் நாங்கள் சர்க்கஸுக்கு செல்லவில்லை என்றாலும் நாங்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு மனநிறைவுக்கு அளவே இல்லை. அன்றுதான் கற்றுக்கொண்டேன் பிறருக்கு உதவுவதில் உள்ள சந்தோஷத்திற்கு மதிப்பில்லை என்று. அன்பு என்பது பிறரிடமிருந்து பெறுவதில்லை, பிறருக்கு கொடுப்பதிலேயே உள்ளது. நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.